ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எங்கள் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டுக்கடை காளான் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபேவரட்டாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலலாம் போய் இது நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட முடியாது. ஆனால் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு பேக்கெட் காளான் வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் முட்டைக்கோஸும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக அரை கப் மைதா மாவு, கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸையும் எடுத்துக்கலாம். நம்ம கடைகளில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் தான் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்ம காளான் அதிகமாக சேர்த்துக்கலாம். அது கூட அரை கப் மைதா மாவு, கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா வந்து நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக ரெட் கலர் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சேர்க்காமல் நம்ம காளான்லேருந்தே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா விட்டு வரும். நம்ம காளான் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசையும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து வர்ற தண்ணியே நம்மளுக்கு வந்து இது நம்ம பக்கோடா மாதிரி போட்டெடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாவு பிசையும் போதே நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சிடலாம். நம்ம காளான்லேருந்து சீக்கிரமே நல்லா தண்ணி விட்டுடும். அதனால் நம்ம மறுபடியும் மாவு சேர்க்க வேண்டியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் தண்ணியே சேர்க்கலை. அதுலேருந்து வந்த தண்ணியே சரியாக இருந்துச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து ஷேப் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம வந்து பொரிச்செடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம பிச்சு தான் வந்து நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். அதனால் சின்ன சின்னதாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது நீங்கள் தனியாக முட்டைக்கோஸில் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல பக்கோடா மாதிரி அப்படியே சாப்பிட்லாம். மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். நீங்கள் மாவுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்திங்கன்னா தான் அந்த கடையில் விற்கிற டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நான் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட எல்லா மாவையுமே எண்ணெயில் போட்டு நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைகளுக்கு அப்படியே கூட கொடுக்கலாம். நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட கிரேவியில் பார்த்திங்கன்னா நல்லா இதாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கிரேவி செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து மசால் தூள், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொரிச்செடுக்கிற டைம் தான். கிரேவி பார்த்திங்கன்னா சீக்கிரமே ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு பேக்கெட் காளான் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா வந்து கரிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக.
சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளோட சாஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள்ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நம்மளோட காளானுக்கு பார்த்திங்கன்னா சோயா சாஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே ரெட் சில்லி சாஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் ரெட் சில்லி பவுடரை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சாஸ் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம 1 டேபிள்ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளாரை வந்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வந்து நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட கிரேவிக்கு நல்லா கிளாஸியான லுக்கும் நல்ல கெட்டித்தன்மையும் கொடுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்கிற காளானை வந்து நம்ம அதில் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா நம்மளோட காளான் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் போல் அந்த கிரேவி வந்து கொதிக்கணும். அப்போ தான் அதனோட சாஸோட டேஸ்ட் எல்லாமே வந்து நம்மளோட காளானில் இறங்கும். நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கிரேவி வந்து நல்ல இதாகிடும், தனித்தனியாக நிற்காது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கடையில் விற்கிற மாதிரி அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம வீட்லேயே தயாரித்த காளான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவி எடுத்து சேர்த்துட்டு அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதிலேயே வந்து ஒரு கேரட் கூட துருவி நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணினா மல்லி இலை, இது மேலே நீங்கள் குட்டி குட்டி பானிபூரி கூட ரெடி பண்ணி நீங்கள் உடச்சி போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.